என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குருஜி இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தாலி பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு தாரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரத்துக்கெல்லாம் தாலி கட்டி வெட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அதை பத்தி இன்னைக்கு பேசலாம் வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுறது ஆமாம் நீங்கள் கேட்குற விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பரிகார வழக்கங்கள் ஜோதிடர்களே சொல்லப்படுகிறது இருக்கிறது ஒருவருக்கு தாரதோஷம் எனப்பட்டுருக்கின்ற அதாவது முதல் மனைவி இரண்டாவது மனை அதாவது ரெண்டாவது மனைவி குறிக்கிறது தாரதோஷம் இந்த தோஷம் என்ற வார்த்தைக்கு குற்றம் குறைபாடுன்னு அடிக்கடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு குற்றம் அல்லது குறைபாடு கலத்திர தோஷம்னு சொல்லுவோம் கல உதரம் அதாவது வாழ்க்கை துணை தாரம் தாரோஷம் கலத்திர தோஷம் தோஷம் இந்த மாதிரியான தோஷங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு ஒருவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் அல்லது இரண்டு வாழ்க்கை இருப்பதை போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுன்ற இருந்தால் நீங்கள் கேட்குறது தானே அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது அப்போ அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டிவிட்டு அதன் பிறகு அந்த வாழை மரத்தை அவரே வெட்டிடுவார் அதாவது தன்னுடைய மனைவியை தானே கொலை பண்ணிவிடுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தன்னுடைய மனைவியை தானே கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணை கல்யாணம் அணுகிறது அது இரண்டாவது திருமணம் கணக்கில் ஆகிறதுன்றது ஆழமாக யோசிச்சா கிரகங்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விஷயம் ஆழமாக யோசிச்சோம்னா பரிகாரம்ன்றதே ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டை நான் பரிகாரங்களை அடிக்கடி சொல்லுகிறேன் சென்ற வாரத்தில் கூட இதை பற்றி பேசினதாக ஞாபகம் இருக்குது இந்த வாரமும் இதே மாதிரியான ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டிங்க சென்ற வாரத்தில் கூட இந்த பரிகாரங்கள் எனப்படு போய் பராசர குறைகளையாக இருக்கட்டும் மூல நூல்கள்லையாக இருக்கட்டும் ஜோதிடத்தை நமக்கு அருளிய ஞானிகள் மேதைகளாக இருக்கட்டும் பரிகார விஷயங்களை ஆங்காங்கே அப்படியே ஒரு மலர் போல தூவி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் முறையான பரிகார நூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே கிடையாது வட இந்தியாவில் கிதாப் போன்ற சில நூல்கள் வந்து பரிகாரங்களை சொல்லுகின்றனவே தவிர வாய்க்கு வந்த பரிகாரங்களை சொல்லுகின்றனே தவிர அதனால் என்ன நடக்கும் அது எதற்காக அந்த பரிகாரங்களை சொல்லப்படுகிறது அப்படின்றது கிடையாது நான் கூட வந்து பரிகாரங்களை சொல்லுகிறேன் ஆனால் எதற்காக என்ன காரணத்திற்காக எந்த கிரகம் எந்த அமைப்பிற்காக இந்த பரிகாரம் சொல்லப்படுகிறது உதாரணமாக ஒரு குரு வலி குரு வலிமை இழந்திருக்கிறார் அப்படின்னா யானைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுவேன் அப்போ அதற்கான உண்மையான இதையும் சொல்லுவேன் ஒரு வியாழக்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணி மணியிலிருந்து ஒன்பது ஒன்பது மணிக்குள்ளே ஒரு யானைக்கு அதற்கு விருப்பமான உணவை வந்து உங்கள் கையால் கொடுங்கன்னு சொல்லுவேன் அது சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்லுவேன் வியாழக்கிழமைன்றது குருவோட கிழமை அந்த நான் சொல்லுகின்ற நேரம் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணின்றது குரு ஹோரைன்னு சொல்லுவோம் ஒரு வியாழக்கிழமை குரு ஹோரையில் குருவின் வாகனமான உயிரில் நிலத்தில் மிகப்பெரிய யானைக்கு நீங்க பக்கத்துல போய் நிக்கிறது குருவின் ஜீவ ஆற்றலை இது பற்றி தரும் அப்படின்றது ஒரு சில விஷயங்களில் வந்து பரிகார விஷயங்களில் சரியாக இருக்கிறது அது கிட்டத்தட்ட வந்து சில விஷயங்களை வந்து ஆன்ம ஆன்மீக விஷயங்கள் ஆன்ம பல விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி நிரூபிக்க முடியாது அந்த வகையில் தான் பரிகாரங்களும் அதே நேரத்தில் இந்த இந்த பரிகாரங்கள் ஒரு குருவின் பரிகாரங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக சொல்லப்பட்டு அது நூறு சதவிகிதம் இதாகவும் இருக்க பலனும் அளிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்டீங்களா அந்த வேடிக்கையான பரிகாரங்கள் வாழை மரத்திற்கு தாலியை கட்டிவிட்டு அதே அதே நபர் வந்து அந்த வாழை மரத்தை வெட்டிவிட்டு தன்னுடைய மனைவியை வெட்டி கொன்றதற்கு சமமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுன்றது அது வந்து ஜோதிடத்தையே நகைப்பதற்குரிய இருக்கிற ஒரு விஷயம் இப்போ பெரும்பாலும் இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம ஜோதிடத்திலே மிகப்பெரிய ஒரு 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 வருத்தத்திற்குரிய செய்திகள்லாம் இருக்குது ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மனிதனை தன்னம்பிக்கையூட்டி அவனை நல்வழிப்படுத்துகிற கலை அதுதான் உண்மை ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தான் அந்த ஜோதிடம் உணரப்பட்டதே தவிர ஒரு மனிதனை வந்து கீழே அழுத்தி கொண்டு போறதுக்காக ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு மனிதனை வந்து நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜோதிடம் வந்து அந்த காலத்திலேயே ஞானிகளால் உணரப்பட்டது எதிர்காலத்தை எதிர்காலம் ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா அதற்கேற்ற மாதிரி உன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு நீ வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தான் அந்த ஜோதிடம் உணரப்பட்டது ஜோதிடத்தை உணர்ந்த ஞானிகள் நம்மளை போன்ற பாமரர்களுக்கு அதை அருளினார்கள் அப்படின்றது தான் உண்மை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து பெரும்பாலும் ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வந்திருக்கிறவன ரொம்ப நொந்து போகிறோம் ரொ நொந்து போகிற விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது ஒரு ஜோதிடர் ஒரு நல்ல பழுத்த அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை கொடுத்தவனே தூக்கி அப்படியே விசிறி அடிப்பார் அதாவது இது பாவப்பட்ட ஜாதகம் இது பீடை ஜாதகம் இந்த ஜாதகத்திற்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை விட மிக முக்கியமாக இன்னும் தெளிவாக சொல்ல போனால் மிக மிக முக்கியமாக என் பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்க வந்த ஒரு தாயையும் தகப்பங்கிட்டையும் இன்னும் ஆறு மாதத்தில் செத்து போக போகிறவனுக்கு எதற்கு கல்யாணம் அப்படின்னு கேட்ட ஜோசியரும் எனக்கு தெரியும் எந்த ஒரு ஜோசியரும் கடவுள் இல்லை அதாவது அவர் ஒரு ஜோசியர் சொல்றது நூறு சதவிகிதம் நடந்துடுச்சுன்னா அவர் நிச்சயமாக கடவுளுக்கு பக்கத்துல போயிடுவார் அவரே கடவுள் ஆகவே எந்த ஒரு ஜோதிடரும் எல்லா எந்த நேரத்துல ஒரு ஜோதிடருக்கு கர்வம் வருகிறதோ அந்த நேரத்துல தலையில இவ்வளவு பெரிய குண்டாந்தடியால தட்டுறதுக்கு பரம்பொருள் பின்னாலேயே காத்து கொண்டிருப்பார் ஆகவே ஜோதிடர்கள் கடவுள்கள் அல்ல எல்லா ஜோதிடர்களும் சாதாரண மனிதர்களே அவர்கள் சொல்வது பழிக்கணும்னு அவசியம் இல்லை அதே நேரத்துல அருள்வாக்கு சொல்லுகிறவர் ஜோதிடரே அல்ல ஜோதிடம் என்பது ஒரு விதிகளுக்குட்பட்ட ஒரு கணித விஞ்ஞானம் ஒரு காலவியல் விஞ்ஞானம் எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ அதே ஜோதிடர் அடுத்த அடுத்த ஆறு மாதத்துல இறந்து போற உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் தந்தை அழுத அடுத்த அடுத்து என்ன சொல்றார் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்த பரிகாரம் பண்ணால் அந்த 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 ஆயில் குற்றம் போயிடும் அப்படின்னு சொல்றார் ஆக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜோதிடம்ன்றது இந்த நிலைமைக்கு வந்துருச்சு ஒரு பரிகாரம்ன்றது ஒரு வேறு விதமாக சொல்லப்பட்டாலும் ஏண்டா இந்த ஜோதிடரிடம் அல்லது ஏண்டா ஜோதிடர்களிடம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை பயமுறுத்தி காயப்படுத்தி அவனுடைய தன்னம்பிக்கையை மேலும் இழக்க வைத்து அல்லது அவனை வந்து மிக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அதில் வந்து பணம் பார்க்குற ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி ஜோதிடம் ஆயிடுச்சு அதில் ஒன்று தான் அந்த வாழை மரம் கட்டுற பரிகாரம் தத்து கொடுக்குற பரிகாரம் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எப்போது வந்து ஜோதிடம் வந்து விஞ்ஞான ரீதியில் உணரப்படுகிறதோ அப்போது இந்த பரிகாரங்களுக்கு இடம் இல்லை இது போன்ற பரிகாரங்களுக்கு இடம் இல்லை அவ்வளவு சீப்பாக ஒரு கிரகம் வந்து வாழை மரத்திற்கு தாலி கட்டியவுடன் இவன் வந்து இவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஏமாந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் நம்மளை இயக்குவதில் அர்த்தமே இல்லையே அந்த கிரகத்தினால வந்து நமக்கு எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது அர்த்தமே இல்லையே ஆகவே விஞ்ஞான ரீதியிலான பரிகாரங்கள் அதாவது நான் இப்போது சொன்னதை போல ஒரு பரிகாரங்கள் அப்படின்றது ச பராசர கோரையில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சில மூலநூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் கூட மாலை மலரில் இதை பற்றி ஒரு ஒரு பரிகார விஷயங்களை வந்து ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியாக விளக்கி எழுதுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு பரிகார விஷயங்கள்ன்றத நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த தாக்கம்னு சொல்லப்படக்கூடிய உலோகம் ஸ்தலம் நிறம் குணம் வாகனம் இந்த வாகனம் கூட சில கிரகங்களில் அன்னம் உயிரோடு இல்லை அப்போ அந்த வாகனம் கூட சில விஷயங்களில் இல்லை ஒரு கிரகத்தின் தாக்கம் இந்த நிறம் அதிகமான ஒரு அமைப்பு போனவான சொன்னேன் எப்போது நீங்கள் அவயோக அமைப்பில் இருக்கிறீர்களோ கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ அப்போது நீங்கள் ஆகாத நிறத்தை சுற்றி அதிகமாக இருப்பீர்கள் இதை நீங்களே பரிசோதித்து பார்த்துக்கலாம் ஆக லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் தலை சரியாக இருக்கும்போது கைகால்கள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற விதிப்படி லக்னாதிபதி கிரகத்துக்கு பரிகாரங்கள் செய்வதும் அந்த அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அது தாக்கம் லக்னாதிபதி கிரகம் அதிகமான தாக்கத்தை கொண்டிருக்கும் சில விஷயங்களை நம்ம உபயோகப்படுத்துறதன் மூலமாக நிறைய நேரங்களில் நானே நிரூபித்திருக்க

பரிகாரங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த கிரகத்தை வலுப்படுத்துவதாக அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை நாம் உணர்வதாக இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற விஷயங்கள் ஒரு மூட நம்பிக்கை விஷயங்கள் வாழை மரத்திற்கு தாலியை கட்டிட்டு அதை உடனே வெட்டிவிட்டால் அவனுடைய மனைவி இறந்து விடுவா அப்படின்றத வந்து கிண கிரகங்கள் நம்பிவிட்டன அடுத்து வந்து இரண்டாவது மனைவி அவை வந்து கொடுக்க போகிறது அந்த இரண்டாவது மனைவி நல்லபடியாக இருக்கப்போகிறார் போகிறாள் அப்படிங்கிற அபத்தமான சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தயவு செய்து தவிர்க்கிறது